ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். டேஸ்டியான குருமிளகு காராச்சே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு புது புது வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம இந்த டேஸ்டியான காராச்சே எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன், கால் கப் அளவுக்கு அரிசி மாவு. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அளந்துக்கோங்க. குருமிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்திக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து நம்ம கேஸ்டபிள் பிரச்சனை ஒன்று பண்ணோம், அதனால கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் கலருக்காக வெங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் அப்படி இல்லாட்டி வெண்ணெய் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கணும். அந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மாவு குழாயில் வந்து மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேன் குழல் தட்டு வந்து நான் எடுத்திருக்கேன், அந்த மூணு ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மாவை ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து மாவை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. இது நல்லா செவக்கட்டும், செவந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்க செவந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கூட நம்மளுக்கு செவக்கணும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குச்சுன்னா நம்மளுக்கு செவந்துருச்சு, வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த காராச்சே ரெசிபி. இதோ அரைக்க தேவையில்லை, கடலை மாவும் அரிசி மாவும் இருந்தால் போதும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அந்த பபிள்ஸ் பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து அப்படியே அடங்கிடுச்சு. ஒரே 1 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம எடுத்துடலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், ரொம்பவும் கருகி வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். நம்ம காராச்சே வந்து தயாராகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம உடச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி உடச்சிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. பாருங்க நம்ம டேஸ்டியான காராச்சே சூப்பராக தயாராகிடுச்சு. அப்படியே கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களே இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீட்டோட சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.